الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع عباد الله الصالحين وجميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير آمنت بالله صدق الله العظيم وعن ميمونة مولاة النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أنها قالت يا رسول الله أقتنا في بيت المقدس فقال أرض المحشر والمنشر ائتوه فصلوا فيه فإن صلاة فيه كألف صلاة في غيره قلت أرأيت إن لم أستطع أن أتحمل إليه قال صلى الله عليه وسلم فتهدي له زيتا يسرج فيه فمن فعل فهو كمن أتاه أو كما قال عليه الصلاة والسلام رواه أحمد وأبو داود அளவற்ற அருளாலனும் நிகரில்லா அன்பாலனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல வல்லமையும் பொருந்தியவன், ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன். கேட்டும் தந்து கொண்டிருக்கிறான், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். அவனை நம்பியோரை அவன் கைவிடுவதில்லை. அவனோடு கங்கணம் கட்டி அவனோடு பகைத்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எவரும் சரித்திரம் படைத்ததும் இல்லை. இந்த வையகமும் வையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உருவாக காரண கருத்தாக இருக்கின்ற எங்கள் நெஞ்சில் நிறைந்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்களான அபுல் பைத்தினர்கள், சத்திய வழியில் நடந்த சஹாபா பெருமக்கள், இந்த தரணி போற்றுகின்ற தாபிஊன்கள், சன்மார்க்கத்தின் காவலர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற இமாம்கள், விலாயத்துடைய நேசர்களான அவுலியாக்கள், நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக குருமார்கள், நாம் மௌத்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் துவாவுக்காக கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவரது அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மூமிங்களே, பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிப சொந்தங்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகள் அத்துணையும் மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவிர்த்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்கள் அத்துணையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான நல்லோர்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். பெறமுற்ற முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமிக்கு மேலால் மூன்று பள்ளிவாசல்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி
இமானுடைய பிரயாணமாக, அது ஒரு வணக்கமான ஒரு பயணமாக இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்த முதல் அந்தஸ்துக்குரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று வர்ணிக்கப்படுகிற புனிதமான காபா ஆலயம், இரண்டாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஹபிஹி வஸல்லம் அவர்களுடைய துயில் கொண்டிருக்கக்கூடிய மதீனாவுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிது நபவி, மூன்றாவது ஷாமுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நமது கிபலா என்று அடையாளப்படுத்தப்பட்ட 70க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய கண்ணியமான மசார் கரீப்களை தாங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீன மண்ணின் பைத்துல் மக்திஸ் என்று வர்ணிக்கப்படுகிற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலாம். இந்த மூன்று பள்ளிவாசல்களையும் மனித வாழ்விலே எவருக்கு யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கும், அதை காணும், அதில் தொழும் கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அவர் பாக்கியசாலி. நமக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பம் அமைய பெற்றிருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் ஓரிரு பேர்கள் கைகூட்டி சொல்லலாம், நாங்கள் மூன்று பள்ளியிலும் தொழுதிருக்கிறோம் என்று. ஆனால் நிறைய மக்கள் மூன்றாவது பள்ளிவாசலான மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழக்கூடிய ஆசை இருக்கிறது. அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா மௌத்துக்கு முன்னால் நாம் எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை நன்றி வாக்குவானாக. பெருமக்களே, சென்ற வாரமும் பலஸ்தீனே, சென்ற வாரமும் பைத்துல் மக்திஸே என்று நீங்கள் அசந்து விட வேண்டாம். பைத்துல் மக்திஸை பார்த்தவன் என்ற அடிப்படையிலே அங்குள்ள அனுபவங்களை உங்களோடு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நிமிடங்கள் ஈமானிய முறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். பார்த்தவர்கள் சொல்லும் பொழுது அதிலே நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. படித்து சொல்வதை விட அனுபவத்திலே கற்றவர்களுடைய அந்த ஞானத்திற்கு சக்தியும் வலிமையும் கூட. பைத்துல் மக்திஸ் அற்புதமான ஒரு பள்ளிவாசல், வரலாறு மிக்க பள்ளிவாசல். 200 குப்பாக்களையும் ஏறத்தாழ 37 கிணறுகளையும் 20 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த வரைபடத்துக்குள்ளே சரித்திரமாக 5 முசல்லாக்களை தாங்கி நிற்கக்கூடிய தலம்தான் பைத்துல் மக்திஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிவாசலாம். மஸ்ஜிதுல் கதீம், மஸ்ஜிதுல் கிபலி, முசல்லா மர்வானி, மஸ்ஜிதுல் முராக், மஸ்ஜிது குப்பத்து சஹரா இப்படி அடையாளப்படுத்தப்பட்டு 5 வரலாறு மிக்க முசல்லாக்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் கதீம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த தலம் சுபஹானல்லாஹ், சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டிடக் கலையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு, நபியுனா ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகித்த மிஹராபோடு சம்பந்தப்பட்டு, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அன்பு தாயார் மரியம் அம்மையார் அவர்கள் வளர்க்கப்பட்ட அந்த மிஹராபுடைய தலமெல்லாம் அந்த பகுதிக்குள் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்பகுதியில் ஒரு கிணறும் இருக்கிறது. அந்த கிணறு இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. சுலாம் சலாஹுத்தீன் சுல்தான் அய்யூபி அவர்கள் சுபஹானல்லாஹ் சிலுவை போரை யுத்தம் கொண்டு சிலுவை போரிலிருந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுத்து அந்த தூணை கட்டிப்பிடித்து அழுத வளரார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 480க்கு பின்னால் இந்த பூமியிலே அடங்கேறிய மிகப்பெரிய ஒரு போர் தான் சிலுவை போராகும். வரலாறை படியுங்கள். ஏறத்தால் 200 ஆண்டு காலங்கள் அந்த சிலுவை போர் இந்த பூமிக்கு மேலால் நடந்தது. ஹிஜ்ரி 500 பகுதியிலே வெறுமனே 50 வருஷங்களோடு வாழ்ந்த சையிதுனா சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மீட்டெடுத்த அந்த பைத்துல் மக்திஸ் ஒவ்வொரு தூளையும் கட்டி பிடித்துக் கொண்டு அழுதார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அரக்கர்கள் அந்த சிலுவை போரின் போது அந்த அரக்கர்கள் அந்த மோசமான அந்த கயவர்கள் அந்த பள்ளிவாசலை அவர்கள் குதிரை அடைக்கலமாகத்தான் அதை பயன்படுத்தினார்கள். குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய அடைக்கலமாக சுபஹானல்லாஹ் அந்த பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு தூண்களிலும் துளை போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு தூண்களிலும் துளை போடப்பட்டு அந்த குதிரைகள் கட்டப்படுவதற்காக அதை மீட்டெடுத்த மிகப்பெரிய வல்லமை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களை சாருகிறது. அல்லாஹ் அவருடைய மன்னரையை பொன்னரையாக ஆக்கி வைக்க வேண்டும்.
மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் கைப்பற்றவில்லை, நாங்கள் மீட்டெடுத்த சமூகமாகும். மீட்டெடுத்த சமூகமாக அதை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகளிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படி கஅபாவை கட்டும் பணியிலே கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அது போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டுமான பணியிலே தகப்பனும் மகனும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை, அவருடைய மகன் நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறுகள் சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுமான பணியில் இருந்ததை குர்ஆன் சொல்லும் பொழுது மா தல்லகும் இல்லா தாபத்துல் அருளி என்று அல்லாஹ் வசனத்தை சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் ஜின்கள் இரவும் பகலுமாக அந்த பள்ளிவாசலுடைய வேலைகளை துரிதமாக செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் ராஜா, கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் மன்னர் என்று இரவும் பகலும் அந்த ஜின்கள் என்ன செய்தன, அந்த வேலைகளை துரிதமாக செய்து கொண்டிருந்தன. அல்லாஹு அக்பர். ஒரு அசாவை ஊண்டிக் கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லே சாய்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுக்கு சுபஹான ஒரு அந்த நிலையிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். அவர்கள் சாய்ந்திருந்த அந்த அசாவை கரையான் அரித்து 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 கடைசியிலே அந்த கம்முடைய பலம் இல்லாமல் அந்த கம்மு உடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே சரிகிறார்கள். அப்பொழுதுதான் ஜின்களுக்கு தெரிய வந்தது, ஆஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பயோ இந்த உலகத்தை விட்டு அவர்களை பார்த்தாக இருந்தார்கள் என்ற இந்த செய்திகள் எல்லாம் அம்புலிமாமா கதைகள் அல்ல, குர்ஆன் நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுமான பணியிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி முடித்ததன் பின்னால எப்படி கஅபாவை கட்டி முடித்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா ரப்பு, நீ எங்களுக்கு செய்த அந்த கடையை அந்த பணியை இதோ நான் முடித்து விட்டேன், என்னிலிருந்து இதை கபூல் செய்துக்கோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டது போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜித் அக்ஸாவுடைய கட்டுமான பணிகளை முடித்ததன் பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே 3 விஷயங்களை கேட்டார்கள். ஹதீஸுடைய கருத்துக்களிலே நீங்கள் காண முடியும், படிக்க முடியும். முதலாவது கேட்டார்கள், அல்லாஹு அக்பர், ஹுக்மன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியை, மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை, மிகப்பெரிய ஒரு அரசபையை அவர்கள் கேட்டார்கள். ஹுக்மன் முல்கன், இரண்டாவது இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத அதிகாரத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். ஆட்சி அதிகாரம் அதிகாரம் செலுத்துவதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாடத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணத்தை குர்ஆன் அவர்கள் செய்த தீர்ப்பை சொல்கிறது. ஒரு நண்பர், குர்ஆன் சொல்கிற வரலாறு, ஒரு நண்பர் ஒருவரிடத்தில் காணி இருக்கிறது. அவருடைய காணியை இந்த நண்பர் கேட்கிறார் கூலிக்காக, உன் காணியிலே நான் வேலை நான் பயிர் செய்து உன்னுடைய காணியிலே நான் விவசாயம் செய்ய போகிறேன் என்று. அந்த காணிக்காரரும் தன்னுடைய நிலத்தை இணைச்சரா தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிறார். குர்ஆனுடைய வரலாறு, இவர் போய் அந்த காணியை உழுதுகிறார், அதை துப்புரவு செய்கிறார், அதை பதனிடுகிறார். அல்லாஹு அக்பர். அதிலிருந்து ஒரு புதையல் வருகிறது, அதிலிருந்து ஒரு புதையல் வருகிறது. இந்த புதையலை எடுத்துக்கொண்டு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சபைக்கு வருகிறார். வந்து சொல்லுகிறாரு, நான் இந்த புதையலை கண்டெடுத்தவன், ஆனால் இது நான் கண்டெடுத்ததாக இருந்தாலும் காணிக்கு சொந்தக்கார் ஒருத்தர் இருக்கிறார், எனவே என்னுடைய நண்பர் இதவர், இவருக்கு தான் இது சொந்தம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே இந்த புதையலை தன் நண்பருக்கு ஒப்படைக்குமாறு கொடுக்கிறார். நண்பர் சொல்லுகிறார், காணிக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் இவ்வளவு காலமா இந்த புதையலை நான் கண்டுபிடிக்கவில்லை, என் நண்பன் தான் கண்டுபிடித்தான், கண்டுபிடித்தவனுக்கு இதை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆச்சரியமான விஷயம் பாருங்க, புதையலை எடுத்தவன் சொல்லுகிறாரு காணிக்காரருக்கு கொடுங்கன்னு சொல்லு, காணிக்கார சொல்கிறாரு கண்டுபிடித்த நண்பருக்கு கொடுங்கன்னு சொல்லு. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இந்த காலத்துக்கு ஒத்து வராது. நினைச்சு கொள்வோம், ஏன் தெரியுமா, முதலாளி கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே ஆட்டையை போட்டுருவான். இந்த காலத்தில் உள்ளவன்
முதலாளி உசுரோடு இருக்கிறான், கண்ணை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த சமயத்திலே என்ன செய்கிறான், பவுலத்தை எஸ்டாப் பண்ணிடுறான். இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வருமா என்பதும் சந்தேகம் தான். அப்போ நண்பர் கொடுக்கிறார், இந்த புறையில் அவருக்கே சொந்தம். இல்லை இல்லை, கண்டெடுத்த நண்பருக்கே சொந்தம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள், அற்புதமான தீர்ப்பு. சொன்னார்கள், உங்களுக்கு யாருக்கால் உங்களுக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். காணிக்காத சொல்கிறார், ஆமா எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். விவசாயம் செய்ய வந்தவர் சொல்கிறார், எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். அப்படி என்றால் உங்கள் மகனையும் உங்கள் மகளையும் நிக்காகிலே இணையுங்கள், அவர்களுக்கு திருமண பரிசாக இந்த புதையலை பங்கிடுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள் என்று அற்புதமான தீர்ப்பு கொடுத்தார்கள். இப்படி சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு, சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு இருவரும் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தீர்ப்பை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அழகிய தீர்ப்பாக நமக்கு கட்டி தந்திருக்கிறார். எனவேதான் இந்த உலகம் இயங்குவது கூட அறிஞர்கள் சொல்லுவார்கள், கவாமு துன்யா, இந்த உலகம் இயங்குவது அறுபாத்தி அன்பார், நாலு நபர்களுடைய, நாலு நண்பர்களுடைய, நாலு மனிதர்களுடைய சேவையிலே. ஒன்று சொல்லுவாங்க, அதுலுல் உமரா, அதுலுல் உமரா, தலைவர்களுடைய நீதத்திலே இந்த உலகம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்வார்கள், இல்முல் உலமா, அறிஞர்களின் ஞானம் என்று சொல்வார்கள். மூன்றாவது, சஹாகுல் அவுனியா, பணக்காரர்களின் கொடை என்று சொல்வார்கள். நான்காவது, துவாவுல் ஃபுகரா, ஏழைகளின் பிரார்த்தனை என்று சொல்வார்கள். இந்த உலகம் இயங்குவது நாலு பேர்களுடைய தார்மீக பணியிலே. ஒன்று நீதர்களின், அரசாட்சியாளர்களின் நீதத்தன்மை, இரண்டாவது அறிஞர்களின் வழிகாட்டல், மூன்றாவது கொடையாளர்களின் கொடைத்தன்மை, நான்காவது ஏழைகளின் பிரார்த்தனை. இப்படி அறிஞர்கள் ஒரு கருத்தையும் சொல்லுவார்கள். இப்படி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஆட்சியின் போது அவர்கள் தீர்ப்பளிக்க வரலாறு. சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜித் அக்ஸாவை கட்டிவிட்டு இன்னொரு துவா கேட்டாங்க, யாரம்பு ரப்பி ஹப்லி முல்கன், மிகப்பெரிய ஒரு அரசாட்சி எனக்கு கொடு. லா யம்பகி லி அஹதி, இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டில்லை. அல்லாஹு அக்பர், அப்படி ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். காட்டையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், கரையானையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், கரையாலையும் வசப்படுத்தி கொடுத்தான். எந்த அளவு கண்டால், பல்கீஸ் அம்மையார் அவர்கள் சப என்கிற யமன் நாட்டில் இருந்து பலஸ்தீனை நோக்கி வரும் சமயத்தில் அவர்கள் அமர்ந்த சிம்மாசனத்தை கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்த வரலாறு குர்ஆன் சொல்கிறது. இது இன்றைய காலத்தில் விஞ்ஞானத்துக்கு கூட தெரியாது. அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் உச்சக்கட்டத்தை அடைந்த இன்றைய காலத்திலே ஒரு அசிலை உடத்தில் வைத்துக் கொண்டு அதனுடைய நிழல் பிரதியைத்தான் நாம் என்ன செய்கிறோம், உலகத்துக்கு பரிமாற்றம் செய்கிறோம். வேறுவலையில புட்டுவம் இருக்குது, அதை போட்டோ எடுத்து நாம் என்ன செய்கிறோம், பேரூட்டுக்கு அனுப்புறோம், சரியா? அல்லது நாம் என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புறோம், இல்ல மடகாஸ்காருக்கு அனுப்புறோம். இங்க கல் இருக்குது, இங்க ஜென் இருக்குது, இங்க மாணிக்கம் இருக்குது, அதை போட்டோ எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, மடகாஸ்காருக்கு அனுப்புறீங்க. கண்ணை பொத்திக்கு நடக்கிற நேரம் வேறு வலையில் உள்ள மாணிக்கங்கள் மடகாஸ்காருக்கு போய்விட்டது சொன்னா இன்றைய காலத்துடைய விஞ்ஞானம் அது நம்பாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தாலா இச்சைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த விஞ்ஞானம் அசந்து போகக்கூடிய அமைப்பில் ஆன்மீகத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆன்மீகத்துடைய பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்புறமாக அகப்படாத ஒன்றுதான் ஆன்மீகமாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை அல்லாஹ் இறை நேசர்கள் வழிமார்களுக்கு அல்லாஹ் அதை தாராளமாக்கி கொடுத்தான். அதை யார் யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் மீது நேசம் கொண்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் அது புலப்படும். அதன் மீது யார் அழகிக்காக இருப்பார்களோ அவர்களுக்கு ஆன்மீகம் புரியாது, சூபித்துவம் தெரியாது. இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கொக்கரிப்பாளர்களாக கொக்கரித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் ரகசியம், இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே நல்லோர்களே, சீதவிகளே, அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புலப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். சபவ் என்கிற யமனில் உள்ள பல்கி சம்மையாவுடைய சிம்மாசனம், அவர்கள் அமரக்கூடிய அந்த மிகப்பெரிய அவர்களுடைய உட்காரக்கூடிய அந்த 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 சிம்மாசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வத்தாலா ஆசிஃபுல் பர்கியா என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய அந்த மந்திரியார் கண்ணை பொத்தி துறக்கிற நேரம் கொண்டு வந்த வரலாறையும் குர்ஆன் நமக்கு நேரடியாக சொல்லித்தது.
இங்கே நான் சொல்லுகிற விஷயம் அல்ல, யார் யாரோ எழுதி வைத்த கதைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய திருமறை கலாம் நேரடியாக சொல்லக்கூடியவைகளை தான் ஆதாரபூர்வமாக இந்த மின்பர் மேடையிலே உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹுக்கமும் அவர்களுடைய முல்கும் அவர்களுக்கு அவர்கள் கூடிய தீர்ப்பும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. மூன்றாவது ஒன்று கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரப்பு, யாராகிலும் ஒருவர் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை, இந்த பைத்துல் மக்தஸை நோக்கி இந்த பள்ளிவாசலையே தொழ வேண்டும் என்கிற அந்த நியத்தோடு மாத்திரம் ஒருவர் வந்து இந்த பள்ளியிலே தொழுது விட்டு போனாராக இருந்தால் அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கையௌமி வலதுக்கு உம்மும், அவருடைய உம்மா அன்றைக்கு பிறந்த மாதிரி அவரை பெற்றெடுத்த மாதிரி பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டவராக அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூன்றாவது துவா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்துக்கு மட்டும் சொன்னாங்க. மூன்றாவது கேட்ட துவாவையும் அல்லாஹ் கபூலாக இருக்கணும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானா சல்லல்லாஹு என்று சொன்னாங்க, மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி யார் வந்து இதனை தொழணும் என்று ஆசையோடு வந்து தொழுதுட்டு போவாங்களோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கணும் ரப்பு அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மூணாவது துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கணும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வந்த சமயத்திலே அங்கே உள்ள முஅதின் அவர்கள் ஒரு ஜொக்கிலே பால் கொடுத்தார்கள், ஒரு ஜொக்கிலே பால் கொடுத்தார்கள் பருகுமாறு. ஏனென்றால் நீங்கள் கலீஃபா அமீர் முஃமினீன் அவர்களுடைய மகனார், உங்கள் தந்தை செய்த தியாகம் இந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்காக வேண்டி, எனவே நீங்கள் பால் குடியும் என்று சொன்ன பொழுது பருகவில்லை, அவர்கள் தொழுதார்கள், அமைதியாக வெளியிலே வந்து விட்டு சொன்னார்கள். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கேட்ட துவா தொழுகைக்காக வேண்டி இங்கே வந்து தொழுது விட்டு போறவருக்கு ரப்பே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட அந்தஸ்தை கொடுத்து விடு என்று, இங்கே வந்து நான் தொழுது விட்டு தண்ணீரும் குடித்து விட்டு பாலும் குடித்து விட்டு போனதாக இருந்தால் என் தாகத்தை இங்கே தீர்த்த வேறு நோக்கமாக மாறிவிடுமோ என்கிற பயத்தில் தான் நான் அதை பருகவில்லை என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. பாருங்கள், அந்த மஸ்ஜித் அக்ஸாவின் மீது எவ்வளவு பிரியமும் நேசமும் பாசமும் சஹாபா பெருமக்கள் கூட கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸா இந்த பூமிக்கு மேலால் புனிதமான காபத்துல்லா கட்டப்பட்டு 40 வருஷங்களுக்கு பின்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசலாகும். வரலாறு படியுங்கள், வரலாறுடைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்திலே நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, ஐயு மஸ்ஜிது முலியப்பில் அருமையா ரசூலல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால முதலாவது கட்டப்பட்ட பள்ளி எதுன்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல்லா அல்லது மஸ்ஜிது ஹராம் என்று சொன்னாங்க. சும்மா அதுக்கு பிறகு எந்த பள்ளிவாசல் கேட்டாங்க, சொன்னாங்க மஸ்ஜித் அக்ஸா என்று சொன்னாங்க. கம்பைனகுமா ரெண்டு பள்ளிவாசலுக்கு இடப்பட்ட காலம் எவ்வளவு கேட்டாங்க, 40 வருடங்கள் என்று சொன்னாங்க. காபத்துல்லா கட்டப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இந்த பைத்துல் மக்தீஸ் அல்லது மஸ்ஜித் அக்ஸா என்று வர்ணிக்கப்படும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது. மூமிங்களே, மஸ்ஜித் அக்ஸா, அக்ஸா என்று சொன்னால் புனிதமான மக்காவிலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், கடைசியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், நீண்ட நெடிய தூரம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அல் மஸ்ஜித் அக்ஸா என்கிற பெயரை அல்லாஹ் நமக்கு நாமமாக சூட்டியிருக்கிறான் என்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மக்காவிலிருந்து ஏறத்தாழ 1740 கிலோமீட்டர் தூரம் விமானத்தில் செல்வதாக இருந்தால் 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் பறந்து செல்ல வேண்டும் ஜித்தாவிலிருந்து. இப்படி ஒரு தூரமான ஒரு பகுதியிலே அது ஷாமுடைய பொக்கிஷமாக அல்லாஹ் தந்திருக்கிறான் பைத்துல் மக்தீஸ். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பலஸ்தீன மக்களுடைய நிலவரம், உலகம் அறிந்தவர்கள் நடுநிலையாக இருந்து இந்த உலகம் உலக வரலாறுகள் பேசுகின்ற மக்கள் அந்த பலஸ்தீன மண்ணை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். நடுநிலையாக இருந்து பக்க சார்பாக இருந்து பேசக்கூடியவர்கள் ஓரிரு பேர்கள் இருக்கலாம், அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி பக்க சார்பாக பேசக்கூடியவர்கள். ஆனால் சரித்திரம் பேசுகின்ற 90% நடுநிலைவாதிகளாக இருந்து பேசக்கூடிய மக்கள் ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த காலத்துடைய வரலாறுகளை பேசக்கூடிய மக்கள்
முல்லா கதை போன்றுதான் இந்த இஸ்ரவேர்களுடைய நிலைப்பாடு என்றும் அவர்கள் ஒரு சித்தரிப்பு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பதும் வேடிக்கையாக இருக்கிறது. அது என்ன முல்லாவுடைய கதை என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மிம்பர் மேடை என்று சொன்னாலும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்துக்காக சொல்கிறேன். முல்லாவும் அவருடைய ஒட்டகமும் அவருடைய ஒரு கதை சொல்லுவார்கள். பாலைவனத்தின் பக்கம் முல்லா போனாராம். கடுமையான குளிராம். கூடாரம் அடித்து முல்லா கூடாரத்துக்குள் தங்கி கொண்டார். கூடாரத்துக்குள் முல்லாவுக்கு மட்டும்தான் இடம். அவருக்கு மட்டும்தான் கூடாரத்துக்குள்ள தங்கலாம். ஒட்டகத்தை வெளியிலே கட்டி வைத்து விட்டு முல்லா கூடாரத்துக்குள் இருந்து விட்டார். கொஞ்ச நேரம் போகல ஒட்டகம் என்ன செய்தது, கூடாரத்தை திறந்து கொண்டு மூக்கை உள்ளே விடுகிறது. முல்லா கேட்டாரா ஒட்டகத்தை பார்த்து, என்னாடி சொல்லி வெளியில கடுமையா குளிரா இருக்குது, நீ கொட்டகத்தை சொன்னதான், நீ கூடாரத்துக்குள்ள இருக்கிறாய், எனக்கு வெளியில கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மூக்கம் மட்டும் நான் கூடாரத்துக்குள்ள வச்சு கொள்றேன்னு சொல்லிச்சான். சரி பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார முல்லா. அரை மணி நேரம் போகும்போது சொல்லிச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன மண்டையையும் நான் உள்ளுக்க போட்டு கொள்றேன்னு சொல்லிச்சான். சரி போட்டு போட்டு சொல்லிச்சான் சொன்னாரா முல்லா. முதலாவது மூக்குக்கு இடம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் மண்டைக்கு இடம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சொல்லிச்சான் என்ன முன்னங்காலையும் ரெண்டையும் உள்ள போட்டு போடுறேன்னு சொல்லிச்சான். சரி அதுக்கு காலுக்கு இடம் கொடுத்தாரு, அதுக்கு ஒரு சொல்லித்தான், ஏண்ட உடம்பு ரொம்ப பெரிய உடம்பு, ஓண்ட உடம்பு சின்ன உடம்பு, அதனால கஷ்டமா இருக்குது, நீ கூடாரத்தை விட்டு வெளியே போ, நான் உள்ளே வாரேன் என்று சொல்லி என்ன செய்தான், முழுமையாக அந்த ஒட்டகம் முல்லாவுடைய கூடாரத்தை ஆக்கிரமித்ததான். இது போன்றுதான் வரேங்கிகளாக எந்த நாடும் எந்த உலகமும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. முஸ்லீம்களே எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தாருங்கள், உங்க பூமியில ஓர பகுதியில் எங்கள் நாங்கள் தங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பொழுது முஸ்லீம்களுடைய நம்முடைய மரபு என்ன, கடந்த கால உரலாறுல திண்ணைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, திண்ணை திண்ணன்னு சொன்னா வீடுகள்ல முன்பக்கமாக கட்டி வச்சிருப்பாங்க, வாரவங்க என்ன செய்வாங்க அந்த திண்ணையில தங்கிட்டு படுத்துட்டு போவாங்க. அப்ப திண்ணையில் வந்து தங்குவதற்கு இடம் கேட்டால் நம் சமூகம் திண்ணையும் கொடுத்து தின்னுவதற்கு உணவும் கொடுப்பாங்க தெரியுமா, சொல்ற விளங்கு தமிழ், திண்ணையும் கொடுத்து தங்குவதற்கு, தின்னுவதற்கு உணவையும் கொடுத்து, படுக்க தலையணையும் கொடுத்து, போர்த்தி கொள்ள போர்வையும் நம் சமூகம் கொடுக்கிற சமூகம். நம் சமூகத்துடைய பானம் அப்படிதான், எங்க சமூகத்துடைய பாணி அப்படிதான். நாங்கள் யாரையும் பகைத்துக் கொண்டவர்கள் அல்ல. இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய யூதிகளாக இருக்கக்கூடிய அந்த யூதர்களை பார்த்து இந்த மிம்பரில் இருந்து நாங்கள் உரத்த சொல்கிறோம், உங்களுடைய இரத்தங்களை நாங்கள் ஓட்டியதில்லை. முஸ்லீம்கள் யூதர்களை யாரும் கொலை செய்யவில்லை. இந்த உலக வரலாற்றை பாருங்கள், ஹிட்லருடைய வரலாறை பாருங்கள், ஏனைய கடந்த காலத்துடைய தலைவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள், எத்தனை லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் யாரும் யூதர்களோடு அவர்களுடைய இரத்தங்களை ஓட்டியதில்லை. இப்படி இருக்கும் சமயத்தில் அப்பாவியான குழந்தைகளையும் அதாவது கவலையான நிலைகளை சொல்லுவதற்கு கவலை வார்த்தைகள் தடுமாறுகிறது. அப்பாவியான கூற்று குலுங்க வேண்டிய வயசுகளிலே பிள்ளைகள் எல்லாம் புதைகுழியை நோக்கி போகிறது என்று பார்க்கும் பொழுது நாங்கள் துடியா துடிக்கிறோம். காணொளிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் கல்வி நடுங்குகிறது. அல்லாஹ் அக்பர், கையில் எதுவும் இல்லை அந்த செல்வங்களுக்கு, ஆனால் வார்த்தையிலே இருப்பது களிமா. அல்லாஹ் அக்பர், கையில் எதுவும் இல்லை, அவர்களுடைய நாவில் இருப்பது அஸ்மது அல்லாஹ் இல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வார்த்தை களிமா. ஈமான் உறுதி மிக்கவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை அடையாளப்படுத்தும் பொழுதே சொல்லிவிட்டார்கள், ஈமானிலும் அனைத்து அம்சங்களின் உறுதியான செல்வங்கள் அந்த சமூகமாகும். அல்லாஹு அக்பர். வரலாறுகளை நீங்கள் படியுங்கள். இந்த பூமிக்கு மேலால் பலஸ்தீன மண்ணும் ஆப்கானிஸ்தான் மண்ணும் இளம் விதவைகள் கூடுதலாக இந்த மண்ணிலே வாழுகின்ற பூமியாகும். காரணம் ஆண்கள் இல்லை. ஆண்கள் ஒன்று யுத்தத்தில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அல்லது கடத்தப்பட்டு அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இன்று அந்த மண்ணுடைய நிலைமை சொந்த பூமியிலேயே அகதிகளாக அனாதைகளாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கும் பொழுது மூமிங்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு காலம் அவசரமாக உண்டாகும் என்பதிலே யாரும் சந்தேகம் வேண்டாம். நல்லோர்களே, புனிதமான காபத்துல்லா, அசிங்கங்களும் அனாச்சாரங்களும் இணை வைச்சல்கள் சிலுவைகளும் நிறைந்திருக்கிற சமயத்தில் தான் அபுரஹா என்கிற அரசன் யானை பட்டாளத்தோடு காபா உடைப்பதற்காக வந்தான்.
தெரிந்து கொள்ளுங்கள். அபிரஹா ஒரு கிறிஸ்துவன், இஞ்சில் வேதத்தை பின்பற்றக்கூடியவன், கபாவை நோக்கி வருகிறான். அதை தகர்ப்பேன், அதை இல்லாமலாக்குவேன், இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்வேன், அந்த கபாவை நிர்மூலமாக்கி சரித்திரம் படைப்பேன் என்று கட்டிக்கொண்டு கர்ஜித்துக் கொண்டு வந்தார். அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீன் அந்த கபாவுக்கு சொந்தக்காரன் அல்லவா? ரப்புல் கபா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பட்டாளத்தை அனுப்பினான். உலகம் உள்ள வரைக்கும் சரித்திரம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அபாபில் என்ற பச்சிகள் பறவைகள் வந்தன, கூழாங்கற்களை போட்டன. அல்லாஹு அக்பர். முன்னே வந்த ஒட்டகம் வளதால் போகிறது, இடதால் போகிறது, பின்னால் போகிறது, ஆனால் முன்னால் ஒரு அடுக்கு வைப்பதற்கு கூட முடியவில்லை. என்ன நடந்தது? அல்லாஹு அக்பர். அவனுடைய ரப்புடைய உதவி. இது போன்று அபாபில் பறவைகளை போன்று அல்லாஹ் மறைமுகமான உதவிகளை அந்த மண்ணிலே இப்பொழுது அல்லாஹ் வெளியாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கம் வெள்ளப்பிரளயம், ஒரு பக்கம் தண்ணீரை தடுத்து நிறுத்தினீர்கள், மின்சாரத்தை துண்டித்தீர்கள், அவர்களுடைய அத்தியாவசியமான எல்லா விஷயங்களையும் தடுத்து நிறுத்தினீர்கள். உயிருக்கு போராடக்கூடிய தாகத்திலே நாவு வறண்டு இந்த மக்கள் அப்படியே செத்து விடலாம் என்றெல்லாம் கந்தனம் கட்டினீர்கள். அல்லாஹு அக்பர். ரஹமத்தான மழை அல்லாஹ் பொழிய வைத்தான். தேவையான நீர்களை எல்லாம் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு தாகித்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அகங்காரத்தோடு கர்வமாக மமதை பேசிய உங்களுக்கு அல்லாஹ் என்ன பாடம் புகட்டியிருக்கிறான் என்பது சர்வதேச மட்டங்களிலே மறைக்கப்பட்டாலும் அல்லாஹு அக்பர் அன்னுடைய உதவியை அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். நல்லோர்களே, சீதவிகளே, இன்றைய கட்டத்திலே இந்த சமயத்திலே முஸ்லிம் சமூகம் நாங்கள் உண்டுகிறோம், பருகிறோம், புள்ளகுப்பிகளோடு சந்தோஷமாக வாழ்கிறோம். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை போய் பார்த்த சமயத்திலே நான் 100 தடவைகள் அந்த மண்ணை மிதித்தவன் என்ற உரிமையோடு சொல்லுகிறேன். மூமிங்கள் எல்லாருடைய நல்லடியார்களே, அந்த சொந்த மண்ணிலேயே, சொந்த மண்ணிலேயே அநாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, படிப்புக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, பிள்ளைகளுடைய கல்வி ஞானங்களுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு பூவோடு, பொட்டோடு, மலரோடு மலக்க வேண்டிய செல்வங்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ளே முடக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அகதிகளாக வாழ்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நிலை. அந்த சமூகம் அப்படி வாழ்ந்தாலும் கூட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதை பாதுகாப்பதற்காக அந்த மக்களுடைய வார்த்தை அல்லாஹு அக்பர். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பலஸ்தீன மக்களுடைய சொத்தல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் உம்மாவுடைய சொத்து அது, நம்முடைய சொத்து, நம்முடைய சொத்து. இஸ்ரவேலர்களால் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள், அந்த சியோனிசவாதிகள் செய்த மிகப்பெரிய அட்டகாசம் என்ன தெரியுமா? நமக்கு இப்போ மஸ்ஜித் அக்ஸா எரி என்பது தெரியாது, தெரியுமாங்க? உங்களை கேட்கிறேன், மஸ்ஜித் அக்ஸா என்பது எரி அப்படின்னு சொன்ன உடனே ஒருவர் அந்த குப்பா ஒன்று இருக்குது, கோல்ட் கலர்ல, கோல்ட் கலர், தங்க கலர்ல ஒரு குப்பா உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதைத்தான் நிறைய பேர் காட்டுவாங்க, இதான் மஸ்ஜித் அக்ஸா என்று. இந்த மஸ்ஜித் அக்ஸா இதல்ல, இது மலிக் அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவர் உமையாக்களுடைய கலீபா, உமையாக்களுடைய கலீபா, அவரே கட்டினது. ஹிஜ்ரி 60-70 பகுதிகளில் நடந்த எசீதுடைய மரணத்துக்கு பின்னால, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்துக்கு பின்னால ஒவ்வொரு கலீபாக்கள் வந்தாங்க. அதில் அப்துல் மலிக் பின் மர்வான் என்பவர் கிலாபத்துடைய காலத்தில் தான், உமையாக்களுடைய கலீபா அவர், அவருடைய காலத்தில் தான் அந்த குப்பத்து சஹரா என்று வர்ணிக்கப்படுகிற அந்த கோல்ட் கலர் குப்பாவை அமைத்தார். அது இன்றைக்கு 1300 வருஷம், இன்றைக்கு 1300 வருஷம். அது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜு போவதற்காக அந்த கற்பாறையிலே ஏறி நின்றதாகவும், அதிலே நின்று அவர்கள் வானத்தின் பக்கம் அவர்கள் சென்ற சமயத்தில் அவர்கள் ஏறி நின்று அந்த கற்பாறை அப்படியே உயர்ந்ததாகவும், அது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையசைத்து இந்த பூமியில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த உயர்ந்த கல் அப்படியே கற்பாறை அந்த இடத்தில் அப்படி நின்று கொண்டதாகவும், அதனால் தான் மற்ற பகுதியெல்லாம் சமமாக இருக்கும் பொழுது குப்பத்து சஹரா என்கிற அந்த பகுதி மாத்திரம் உயரமாக இருக்கின்றது என்ற வரலாறையும் அங்குள்ள வரலாற்று உலமாக்கள் சொல்லி தந்தார்கள். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹபிஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன இடம், நபிமார்களை வைத்து இமாமத் செய்த இடம், அதே போன்ற ஹிஜ்ர் அலைஹி ஸலாத்து வஸலாம் தொழுத இடம், இன்னும் எத்தனையோ வரலாறு. 200 குப்பாக்கள் அந்த பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 37 கிணறுகள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய வளாகத்தில் இருக்கிறது. 37 கிணறுகள், 20 ஏக்கர் நிலம் கொண்ட அந்த பகுதி. அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரி 14-15 அந்த ஆண்டு பகுதியிலே
سيدنا عمر بن الخطاب رضي الله عنهم مسجد الأقصاவை நோக்கி வருகிறார்கள். سبحان الله அது வரைக்கும் அந்த காலத்தில் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த சாவிகள் எல்லாம் கிறிஸ்துவருடைய கையில் தான் இருந்தன. கிறிஸ்துவருடைய கையில் தான் இருந்தன. பாதிரிமார்கள் வந்து سيدنا عمر بن الخطاب رضي الله عنهم கையில் கொடுத்து விட்டு சொன்னார்கள் இந்த மஸ்ஜித் அக்ஸா உங்கள் சொத்து உங்கள் கையில் இதை நாங்கள் பாரம் தந்து விட்டோம் இதற்குள்ளே யூதர்கள் வராத வண்ணம் காத்து கொள்ளுங்கள் என்று அன்று சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அந்த கிறிஸ்துவர்களை மிஞ்சிய அந்த அதாவது அவர்களை சொல்லுவதற்கே வார்த்தைகள் கூசுகிறது மிகப்பெரிய கேவலமான சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது காரணம் இந்த உலகத்திலே அவர்களுடைய குண அதிசயங்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது நாம் எல்லாம் அதை விவரிக்க அல்லது அதை சொல்லுவதற்கு நாங்கள் இந்த மிம்பர் மேல் இடம் தராது என்பதற்காக சுருக்கிக் கொள்கிறோம் எனவே நல்லோர்களே சீரழிகளே செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜித் அக்ஸாவை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி மஷா அல்லாஹ் மீட்டெடுத்து அல்லாஹு அக்பர் அதை நம் கரங்களிலே தக்க வைக்கப்பட்டாலும் காலப்போக்கில் ஏற்பட்ட ஆட்சி அதிகாரங்களுடைய காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் மீண்டும் பறிப்போய் சுல்தான் அயூபி அவர்கள் மீண்டும் அதை மீண்டும் மீட்டெடுத்து இப்படியெல்லாம் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய வரலாறுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வருகிறோம் நல்லவர்களை சீரவிகளே மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியார் அங்கு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸஹ்பிஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு பைத்துல் மக்தஸ் மஸ்ஜித் அக்ஸாவை கொஞ்சம் பற்றி சொல்லி தாருங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸ் மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய பூமி இருக்குது அல்லவா அருதான் அருதுல் மஹ்ஷர் என்று சொன்னாங்க அருதுல் மஹ்ஷர் வல் மன்ஷர் இந்த உலகத்தில் அற்புதமான பூமி மஹ்ஷர் மைதானம் ஒன்று கூடக்கூடிய தலம் அதுதான் என்று சொல்லலாம் சொன்னவங்க சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலான பைத்துல் மக்திஸ் இருக்கதல்வா அதிலே நீங்கள் ஒரு தொழுகையை தொழுதால் 1000 ரக்காத்துடைய தொழுகையுடைய நன்மை அதில் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாக கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே என்னால் அங்கே போக முடியாமல் இருக்கிறதே நான் என்ன செய்ய என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபத்தஹுபி லஹு ஸைதன் யஸ்ரஹு ஃபீஹி அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலே எரிகிற லாம்புக்கு இங்கிருந்து நீங்கள் எண்ணெய் அனுப்பி வையுங்கள் எண்ணெய் அனுப்பி வையுங்கள் அங்கே அந்த எரிகிற லாம்பிலே அந்த 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 எரிகிற லாம்பிலே இந்த எண்ணெய் ஊட்டப்படும் சமயத்திலே யார் அந்த மா எண்ணெய்களை அந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு அனுப்பி வைத்தாரோ காண கமன் அத்தாகு அந்த மஸ்ஜித் நோக்கி வந்தவரை போல அதிலே தொழுத நன்மை போன்று அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அபூதாவூத் அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி போகக்கூடிய மக்களுக்கு ஜெய்த்து எண்ணெய்களை அனுப்பி வையுங்கள் அவ்வாறு அனுப்பி அந்த எண்ணெய் அந்த பள்ளிவாசலுடைய விளக்குகளிலே ஊட்டப்பட்டால் அந்த விளக்குகளிலே எரிகிற அந்த வெளிச்சத்துக்கு அந்த மஸ்ஜிதிலே தொழுத நன்மை உங்களுக்கு உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நல்லோர்களை சீரழிகளை இவைகளை எல்லாம் வைத்துதான் பள்ளிவாசலுக்கு ஒரு காலத்தில் எண்ணெய்கள் கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சு இதெல்லாம் மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாடத்தில் இதெல்லாம் நாங்கள் நீங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சவைகள் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய மையகங்களாக வைத்து ஏதாவது ஒன்று ஒரு காலத்தில் இருந்துச்சு வாழை குழ போட்டா இல்ல மாதுளங்கா காய்ச்சா தலை சீப்ப அல்லது தலைக்காய செம்புலி காய்ச்சா முதக்காய நினைச்சவங்க பள்ளிவாசலுக்கு கொடுப்பாங்க மைமோனா ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு சொன்னது உண்டு நீங்க மஸ்ஜித் அக்ஸாவுக்கு என்ன அனுப்பி வச்சு அந்த பள்ளியில நடு பாதிரியில நாம்ப ஊத்துனா அவங்களுக்கு அந்த பள்ளியில தொழுத நன்மை அதனால செம்புலி காய்ச்சிட்டா முதக்காய நினைச்சவங்க பள்ளிவாசலுக்கு அனுப்புவாங்க மாதுள காய்ச்சிட்டா முதக்காய என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு அனுப்புவாங்க மறக்கத்து நமக்கு கிடைக்கட்டும் என்று ஆனா இப்படிலாம் வித்தியாசம் பள்ளியில காக்கிற முறை செம்பிலிய இவர் தான் கொண்டு போறாரு பள்ளியில காக்கிற முத மாதுளங்காய இவர் தான் திட்டு போறாரு வீட்டிலேருந்து வாரத்தை விட பள்ளியிலே இருந்து உள்ள சாமானத்தான் வெளியில போகுது இப்படியான ஒரு நிலைமை தான் ஒப்போசிட்டா தான் இப்ப இருக்குது இதெல்லாம் வச்சு கொண்டுதான் மாற்றம் பேசணும் தெரியுமாங்க இதெல்லாம் வச்சு கொண்டுதான் பெரிய பெரிய முக்தி என்றும் அல்லாஹு அக்பர் உலகத்தில இன்னும் பெரும் பெரும் அறிஞர்கள் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் சுயநலம் சுயநலத்தை அடையாளப்படுத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் தான் இந்த உலகத்திலே இன்று வழிகாட்டல்கள் இடம்பெறுகிறது என்று சொல்லும் பொழுதும் கவலையோடு சொல்லுகிறோம் எனவே மைமூனா ரலியல்லாஹுடைய பாடத்திலே இந்த சம்பவம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவுக்கு வர விரும்புகிறோம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜு போன தளம் மிஅராஜு போன இடம் நபிமார்களை எல்லாம் வைத்து இமாமத் செய்த இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது அதிலே ஒன்றை மாத்திரம் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க தானே தொழுகை முடிந்ததுமே
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு ரெண்டு பாத்திரங்களை கொண்டு வந்து தந்தார்கள். அதிலே ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து அதில் பால் இருந்தது. இதெல்லாம் மஸ்ஜித் அக்ஸாவிலே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹபிஹி வஸல்லமுடைய கால்பாதம் பட்ட பூமி, வஹீயுடைய தலம். 70க்கு மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 70க்கு மேற்பட்ட நபிமார், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ரிப்கா அம்மையா ரழியல்லாஹு அன்ஹா, அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சஹாபாக்களிலே சத்தாத் இப்னு அவ்ஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சூழாலிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. மலக்குல் மௌத் வந்தாச்சு உஸ்ர வாங்குறதுக்காக. ஹதீஸ்ல நீங்க படிக்கலாம், மலக்குல் மௌத் சொல்றாங்க, உங்க உசுர வாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஓங்கி அறவும் உட்கார்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா என்ன உசுர வாங்க வந்திருக்கிறீங்களா அப்படி சொல்லி அல்லாஹுக்கு அடிப்பட்ட மலக்குல் மௌத் அவங்க அல்லாஹுக்கு முன்னால போய் நின்று சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உசுர வாங்க போன, ஆனா அந்த மனுஷன் அடிச்சு வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான், ஒரு காளை மாட்டை அல்லது ஒரு ஆடை, ஒரு செம்மறி ஆட்டை நீங்கள் போய் நிறுத்துங்கள், அதிலே அவருடைய கையை வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து நினைக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் நிறுத்துறாங்க, இதுல கை வைங்கன்னு சொன்னாங்க, சுலைமான செய்யன்னு சொன்னாங்க, கேட்டாங்க, இல்ல இந்த செம்மறி ஆடுல நிறைய அடர்ந்த ரோமங்கள் இருக்கிறது, இப்ப உங்களோட கை வைக்கப்பட்டால் அந்த கை வைக்கப்படுகிற அந்த அளவுக்குள்ள எத்தனை ரோமங்கள் இருக்குமோ அத்தனை ரோமங்கள் எண்ணிக்கை அளவுக்கு உங்களோட ஆயுசு கூட்டி தரப்படும் என்று மலக்குள் மௌத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மௌத்தாகத்தான் வேணும், அப்ப தேவையில்லை, இப்பயே நான் மௌத்தாகிறேன் அப்படி சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு அவங்க வஃபாத்துக்காக தயாராகி விட்டாங்க. தன்னுடைய குடும்பங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியுமா, நான் மரணித்தால் மஸ்ஜித் அக்ஸாவுடைய நடுநிலையில் இருந்து நீங்கள் பூமியுடைய கிழக்கு பக்கமாக ஒரு அம்பு எய்ய வேண்டும். அந்த அம்பு எந்த இடத்தில் போய் விழுகிறதோ அந்த இடத்தில் தான் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து பண்ணினாங்க. அதே மாதிரி அவங்க ஊர் அடங்கியதன் பின்னால மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து பூமியுடைய கிழக்கு பக்கம் ஒரு அம்பு எய்யப்பட்டது. அந்த அம்பு எய்யப்பட்ட இடத்தில் தான், அந்த அம்பு எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் வரலாறு தொகுப்புகள் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 70க்கு மேற்பட்ட நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலம், முஸ்லீம்களுடைய கிபிலா. ஏறத்தாழ மக்காவில் இருந்த சமயத்திலும் தான், மதீனாவுக்கு வந்து ஏறத்தாழ 17 மாதங்களும் தான், நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கித்தான் நம் சமூகத்தின் மூத்த பெருமக்கள் தொழுதார்கள். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு காபத்துல்லா கிபிலாவாக வந்தது. மனித வாழ்விலே யாருக்காகவும் ஒருவருக்கு மஸ்ஜித் அக்ஸாவுடைய கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது வாழ்விலே மிகப்பெரிய பொக்கிஷமாகும். அதையும் அது சூடால் இருக்கக்கூடிய மக்களும் ஈமானிலும் அனைத்திலும் உறுதி மிக்கவர்கள், எவ்வளவு பெரிய ஏவுகணைகள், ஆயுத பலம், மனித பலம், கங்கணம் கட்டி கொண்டு அதை இல்லாமலாக்குவேன், தகர்த்தறிவேன், அதை சுடுகாடாக்குவேன், இப்படியெல்லாம் நீங்கள் சூளுரை உரித்தாலும் கூட சுபஹானல்லாஹ், இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. ரப்புல் ஆலமீனுடைய அவனுடைய உதவி நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு மாத்திரமே சொந்தமானது. உலக முஸ்லீம்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக கையேந்துகிறோம், உணவு தோதுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், அந்த மக்களுக்காக வேண்டி, காயப்பட்ட சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம், இவர்களுடைய முடிவுக்காக வேண்டி துவாக்கள் செய்கிறோம். தெரிந்து கொள்ளுங்கள், துவா மட்டும்தான் மூமின்களுடைய ஆயுதமாகும். அதில யாரும் சோர்வடைந்து விட வேண்டாம், அதில யாரும் தளர்ந்து விட வேண்டாம். மூமின்கள் எல்லாருடைய நன்றியார்கள். வன்முறைக்கு வன்முறை தான் பழி அல்ல, பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதம் தான் தீர்வு அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக மக்களுக்கு நாங்கள் உரத்து சொல்லுகிறோம், முஸ்லீம் தீவிரவாதி அல்ல, இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் அல்ல, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சாந்தி மார்க்கம், எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் அமைதி மார்க்கம், முஸ்லீம்கள் அரவணைக்கிற மார்க்கம். நீங்கள் எல்லாம் விரட்டினீர்கள், நாம் மட்டும்தான் அவர்களுக்கு இடம் கொடுத்தோம். இடம் கொடுத்த நமக்கு இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முல்லாக்கதை போன்று மாறிவிட்டது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்துக்கு சொந்தக்காரன், அந்த மண்ணை பாதுகாப்பான். சாமுடைய பாதுகாப்பு அல்லாவிடத்தில் இருக்கிறது, மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாதுகாப்பு அல்லாவிடத்தில் இருக்கிறது. உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் தான் ரொம்ப ஏற்றமானவர்கள், உங்களை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் தான் ஏற்றமானவர்கள். காரணம் இந்த ஈமானுடைய பாடத்திலே ஆமந்து பில்லா வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களான தௌராத்தை நம்புகிறோம், இன்ஜீலை நம்புகிறோம்,
சபூரை நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், ரசூல்மார்களை நம்புகிறோம். எனவே நீங்கள் குர்ஆனை மறுக்கிறீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை மறுக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தூதராக என்று வழங்கப்பட்ட இசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜில் வேதத்தை வேதம் என்று நம்புகிறோம், அதே போல உங்களுடைய நபி என்று வர்ணிக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய நபி என்று நாங்கள் நம்புகிறோம், அவர்கள் கடலில் இருந்து புழக்கப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அடையாள மாசுராவுடைய நாள் வரும் போல்லாம் நாங்களும் நோம்பு நோற்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப சிறப்புள்ள உம்மத்தாக எங்களை அடையாளப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வநஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் யூத சமூகமாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் சரிதான், அந்த சமூகத்தை பார்த்து சொல்லுகிறோம், உங்களை விட எங்களது நபியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், எங்களது நபியாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களை விட நாங்கள் தான் அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவருடைய வேதங்களை நாங்கள் உண்மைப்படுத்துவதிலும் நாங்கள் தான் முதன்மையான சமூகமாகும். ஆனால் நீங்கள் எங்கள் வேதத்தை கொச்சப்படுத்துகிறீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள், அதை பின்பற்றக்கூடிய நம் சமூகத்தை நீங்கள் கொண்டு குவிக்கிறீர்கள், நம்முடைய இரத்தங்களை ஓட்டுகிறீர்கள், இதெல்லாம் மனித செயல்கள் அல்ல என்பதையும் உரத்து சொல்கிறோம் அந்த யூத சமூகத்திற்கு. எனவே நல்லோர்களை சீதவிகளே, வன்முறை என்பது பழி அல்ல, தீர்வு அல்ல, அன்போடு அரவணைப்போடு எப்படி நாம் உங்களுக்கு அடைக்கலம் தந்தோமோ வந்தது போல உங்களுக்கு தந்ததை நாங்கள் திருப்பி பறிக்க எங்களுக்கு மனசு இல்லை, வந்தது போல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள், எங்கள் மண்ணை எங்கள் மண்ணிலே வாழுகிற சமூகத்தை நிம்மதியாக வாழ வையுங்கள், வாழ விடுங்கள். அதை நாங்கள் ஐநாவிலும் உரத்து சொல்கிறோம், உலக அமைப்புகள் கூட நடுநிலையில் உள்ள சமூகம் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பலஸ்தீன மக்கள், அப்பாவி மக்கள், சின்ன சின்ன திரு குழந்தைகளை எல்லாம் கொண்டிருக்க கூடிய ஆன்மீகத்துக்கே மாற்றமாக செய்யக்கூடிய செயலுடைய செயல்களை எல்லாம் இந்த உலகம் கண்டிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அவசரமாக பாதிக்கப்பட்ட அந்த அநியாய சமூகத்திற்கு அல்லாஹ் விடிவுகாலத்தை ஏற்படுத்துவான். துஆக்களில் அதிகமாக ஈடுபடுவோம், அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், ஈமானிய உணர்வோடு வணங்கு கொள்வோம். எப்பையும் நாங்கள் நம் சமூகம் தோத்த சமூகம் அல்ல, நாம் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய சமூகம், நாம் யாரோடும் பகைத்துக் கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு சச்சரவில் ஈடுபடுகிற சமூகம் அல்ல, பொறுத்து உதவியோடு உபகாரத்தோடு வாழ்கிற சமூகம், அடுத்தவர்களை அரவணைத்து வாழ்கிற சமூகம். எந்நேரமும் பலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் துவாக்கள் ஈடுபட வேண்டும். அதே நேரத்தில் உலக நாடுகள், அதுவும் அரபுலக முஸ்லீம்கள், அரபு நாடுகள் ஒன்றுபட்டு இந்த சமூகத்துக்கு ரஹ்மானே விடிவுரை விடிவு காலத்தை ஏற்படுத்த, அந்த மக்களுக்கு உதவியை உபகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தை அவசரமாக நம் கண்முன்னாலேயே கனிய வைப்பானாக. ரஹ்மானே பலஸ்தீனத்தை பாதுகாத்துவாயாக, பலஸ்தீன மண்ணை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே தன் சொந்த மண்ணை பாதுகாப்பதற்காக, தன் சொந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கையில் பிடித்துக் கொண்ட அந்த மக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஈமானிய வார்த்தையோடு ரஹ்மானே உனக்கு முன்னால அந்த மக்கள் கையேந்து இருக்கிறாங்க. ரப்பு ரஹ்மானே, அபாபீல் பறவையை கொண்டு அபரஹாவுக்கு நீ பாடம் படித்து கொடுத்தது போல ரஹ்மானே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மஸ்ஜித் அக்ஸாவையும் நிர்மூலப்படுத்துவதற்காக கயவர்கள் ரஹ்மானே என்னென்ன கண்ணன்கள் தீட்டுகிறார்களோ அவருடைய திட்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கிடுவாயாக. முஸ்லீம் தேசங்கள் மீது குண்டுமலை பொழிகிற அவருடைய ஏவுகணைகளையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் ரஹ்மானே செயலிழக்க செய்வாயாக. சர்வதேச மட்டங்களிலே அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவாயாக. உலக நாடுகளுடைய அதிருப்திகளை அவர்கள் மீது சாட்டிடுவாயாக. அவருடைய ஒற்றுமைகளை சீர்குலைப்பாயாக. அவருடைய கண்டுபிடிப்புகளை ரஹ்மானே நிர்மூலமாக்குவாயாக. அவர்களுடைய உற்பத்திகளை அல்லாஹ் தவிடு பொடியாக்கி விடுவாயாக. அவருடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்வாயாக. அவர்களுடைய செயல்பாடுகள் அக்கறையும் ரஹ்மானே அடக்கி விடுவாயாக. உன் அதிகாரத்துக்குள்ளே அந்த சமூகத்தை வைத்துக் கொள்வாயாக. முஸ்லிம் உம்மத்தை பாதுகாத்து ரஹ்மானே, முஸ்லிம் உம்மாவை பாதுகாத்து ரஹ்மானே, மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாத்து யா ரப்பு. எங்க மவுத்துக்கு முன்னால ரஹ்மானே அந்த மஸ்ஜிதை நாங்கள் காண்பதற்கும் அதிலே ஒரு ரெண்டு ரகாத்து இந்த ஏழைகள் தொழுது கொள்வதற்கும் யா ரப்பு இந்த ஏழைகளுக்கு தௌபீக் செய்வாயாக. மின்பர் மேடையிலிருந்து கையேந்து கேட்கிறோம் ரப்பு, உனக்கு முன்னால பிச்சை கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்க மவுத்துக்கு முன்னால்
உன்னால அந்த மஸ்ஜித் அக்ஸாவுல இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்வதற்கு இந்த ஏழைகளுக்கு பாக்கியத்தை தந்திருவாயாக. அபாவிலே நாங்கள் தொழுதிருக்கிறோம், அதை சுற்றி நாங்கள் சபாப் செய்திருக்கிறோம், மஸ்ஜித் நபவியிலே தொழுதிருக்கிறோம், அதில் எத்துக்காக இருந்திருக்கிறோம். அந்த மஸ்ஜித் அக்ஸாவிலும் இந்த ஏழைகளுடைய கால்பாதம் படக்கூடாதா? அந்த மண்ணிலே இந்த பாவிகளுடைய நெற்றி படக்கூடாதா? ரஹ்மானே, இந்த ஏழைகளுக்கு அந்த பாக்கியத்தை தருவாயா? எங்களுக்கு உன்னத்தவர் யார் இருக்கிறார் ரஹ்மானே? உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. 180 கோடி முஸ்லிம்களுடைய வாய்களிலே உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு அதானுடைய வார்த்தையிலும் யாம் அல்லாஹு அக்பர் என்ற நீ மிகப்பெரியவன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப யா அல்லாஹ், உன்னுடைய உதவியையும் உன்னுடைய உபகாரத்தையும் பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்துக்கு யா அல்லாஹ் நீ கொடுத்துருவாயா? முஸ்லிம்கள் 1000 ஏந்திகள் அல்ல, முஸ்லீம்கள் ரஹ்மானையால பயங்கரவாதிகள் அல்ல. இந்த உலகத்துக்கு அமைதியையால பறைசாட்டுகிற சமூக ரஹ்மானே, வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் நம் பலத்தீன மக்கள் ரஹ்மானே, உலகமெல்லாம் விரட்டியது ரஹ்மானை, நம் மண்ணை நோக்கி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தவர்களே இப்போது அகதிகளாக சொந்த மண்ணிலே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரப்பு யாவா, விதவைகளாக அனாதைகளாக தத்தளிக்கிற நம் சமூகத்தை யா ரப்பு உன்னுடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்வாயாக. காயப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து உபகாரங்களை ஏற்படுத்துவாயாக. அரபுலகங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. மஸ்ஜித் அக்ஸாவுக்காக வேண்டி, பலஸ்தீன மண்ணுக்காக வேண்டி யா அல்லாஹ் உலக நாடுகளுடைய அந்த ஆதரவுகளை யா அல்லாஹ் அந்த மக்கள் பக்கம் யா அல்லாஹ் திசை திருப்புவாயாக. ரஹ்மான், இந்த மண்ணிலே அனைத்து சமூகமும் ஏனைய சமூகங்களும் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாக வாழ தோப்பித்து செய்வாயாக. யா அல்லாஹ், நம் தேசமாக இருக்கக்கூடிய நம் நாடு இலங்கை நாடு உன்னுடைய ஹலீஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கால்பாதம் பட்ட தலம் ரஹ்மானே, முதல் வகையுடைய பூமி இந்த மண்ணு ரஹ்மானே, இந்த மண்ணு ஒரு வரக்கத்து பொருந்த பூமி ரஹ்மானே. இந்த மண்ணிலே வாழ்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் சமத்துவம் வாழ தோப்பித்து செய்வாயாக. வன்முறைகள் பயங்கரவாதங்களிலே யாரும் எவரும் எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கி விடாமல் பாதுகாத்துடுவாயாக. யாவா ஈமானோடும் யா ஆன்மீகத்தோடும் யாவா உன்னை நெருங்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யாவா வலிமார்களின் கோமானது வர்ணிக்கப்படுகிற குத்புல் அக்தாப் கௌசன் அல் ஆலம் ஷேகனா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை ஞாபகம் செய்யக்கூடிய மாதம் இதோ மலர்ந்திருக்கிறது. ரொம்ப ஆன்மீகத்தின் குருநாதர் சுல்தான் லௌலியால் ஒசாலிபி வலிமார்களின் கோமானில் வர்ணிக்கப்படுகிற புது நாயகம் அவர்களுடைய தர்பாரை போய் நமது வாழ்வை காணும் பாக்கியத்தை தந்துடுவாயாக. நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய எங்கள் சேகுமார்களுடைய தலங்களை போய் சேர்ப்பதற்கும், குறிப்பாக சேகுன் அபுல் ஹசன் அலி சாதுலி நாயகம் ரதியல்லாஹுடைய மஜார் சரிப்புகளை எல்லாம் போய் சரிப்பு தரிசிப்பதற்கும், அவருடைய முரீதுகளாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் யாவ்லா இந்த மௌத்துக்கு முன்னால் அந்த பாக்கியத்தை தந்தன் முடிவாயாக. இந்த ஏழைகளுடைய ஆசகத்தை ரஹ்மானே நீ இல்லை என்று சொல்லிவிடாது ரஹ்மானே. மிம்பரில் இருந்து யாவா அந்த பலஸ்தீன மக்களுக்காக கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. அவசரமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை யாவா உயர்த்தி வாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நல்ல நல்ல செய்திகளும் சுபசோபனங்களையும் அந்த சாமர்த்தியால் தான் வெளிப்படுத்துவாயாக. வாஹு தவானா அனில்.